அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆ சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம கிளாஸ் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 10ல் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கையில், அதாவது விரலில் ஃபிங்கர்ஸ்க்கு போடக்கூடிய டிசைன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம போடலாம், ஈஸியாக எப்படியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பார்த்துடலாம். நான் வந்துட்டு கையை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன், வெறும் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் மட்டும். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி அந்த மேலே இருக்கும் இல்லையா டிப்பு, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டு குட்டி குட்டி ஹம்ப்ஸ் போட்டுக்கணும். அதுக்கு கீழேயும் அதே மாதிரி லைன்ஸ் போட்டு குட்டி குட்டி ஹம்ப் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பெருசான ஹம்பையும் நம்ம போட்டு பேலன்ஸ் இருக்க பேஸை வந்து கலர் பண்ணிடணும். ஸோ கீழேயுமே வந்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா வெயின்ஸ் ஆர் லீவ்ஸ், ஸோ அந்த மாதிரி வெயின்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து லீவ்ஸ் நம்ம வந்து ஷார்ப்பாகவும் போடலாம், இல்லை ஷார்ப்பாக இல்லைன்னா எஜ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எப்படினாலும் போடலாம். ஸோ அது போட்டதுக்கப்புறமா மேலே அதை சுற்றி வந்து ஒரு பார்டர் லைன் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அந்த பார்டர் லைன் கொடுத்தாதான் நம்மளுடைய லீவ்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லாட்டினாலும் நம்ம பார்டர் போட்டப்போ அது வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை வந்து கலர் பண்ணிடுங்க. நான் வந்து அந்த இடத்துல ரொம்ப கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு குட்டி ஹார்ட் மாதிரி போட்டிருக்கேன். நம்ம ஹார்ட் மாதிரி போட்டாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை சுற்றி கலர் அடித்தாலும் சரி, அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த பெரிய பெரிய ஹம்ஸ்குள்ளே நம்ம வந்து டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி மற்ற 3 ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து நம்ம இந்த டிசைனை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புரிஞ்சிருச்சா? ஏன்னா ஃபஸ்ட் வீடியோ ஃபஸ்ட் ஃபிங்கரில் போடுறப்ப அது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லைக் பொறுமையாக பார்த்து அவசரமே இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பியும் வந்து வெயின்ஸ் போட்டிருக்கோம். வெயின்ஸ் போட்டு இதில் வந்து எனக்கு வந்து ஷார்ப்பான எஜ் வேண்டாம், ஸோ நான் வந்து இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷார்ப்பான லீவ்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ப்பான லீவ்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம இப்படி அவுட்லைன் கொடுத்துட்டு ஸ்பேஸ் அதிகமாக இருக்க சைடில் வந்து நம்ம ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபில் பண்ணிடுறோம். அந்த ஃபில்லிங்க்கு பேர் என்ன, நெகட்டிவ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லணும்ல, நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த குட்டி ஃபிங்கரில் போடுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து சேம் அதே மாதிரி அப் மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா மற்ற 2 ஃபிங்கர்ஸில் நம்மளுடைய லீஃபு, ஸோ அந்த மாதிரியும் நம்ம போடலாம். இல்லை எனக்கு வந்து 2 ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரியும் மற்ற 2 ஃபிங்கர்ஸில் வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகலாம் லீஃபை. இப்போ நான் வந்து அப்படி தான் இதில் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து 5 விரலையுமே வந்து ஒரே மாதிரியான டைரெக்ஷனில் கூட போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். என் இப்படி போட்டாலுமே அது நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மெஹந்தி யார் கையிலையாச்சும் போடுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து 4 டிசைன் முடிச்சுட்டோம். இப்போ செகண்ட் டிசைன் பார்க்கலாம். ஏன் நெகம் வரைஞ்சிருக்கேன், நெகம் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, அது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து முன்னாடி போட்டாலுமே அந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து அங்கே வந்து தொப்பி வச்சா தான் வந்து அந்த மருதாணிக்கே வந்து ஒரு சம லுக்காக இருக்கும்னு சொல்லி நான் அதனால் அங்கே வைக்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த டிசைனை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ மேலே வந்து இந்த மாதிரி நெயில்ஸ்க்கு கீழே வந்துட்டு ஒரு லைன்ஸ் போட்டு அதில் வந்து ஃபுல்லாக செக்ஸ் கிராஸ் செக்ஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே வரும்போது அங்கே ஒரு லைன் போட்டுட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஹம்ப் வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஹம்பை வந்து ஹாஃப் மட்டும் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில்லாம் நம்ம டாட்ஸ் வச்சோம், அந்த மாதிரி நம்ம வந்து டாட்ஸ் வச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து நம்ம மேலே போட்டிருக்க கிராஸ் செக்ஸ் மாதிரியே போட்டு இந்த டிசைனை வந்து பார்த்தோம்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம கீழே ஒரு குட்டி லைன் தின் லைன் போட்டுட்டு அது கீழே ஹம்ப்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சு அந்த டிசைன் முடிச்சிடலாம். அண்ட் இதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபிங்கர்லேயும் வந்து பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கிராஸ் செக்ஸ் லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா கீழே அதை கொஞ்சம் திக்காக்கிட்டு இன்னொரு தின் லைன் போட்டு அதில் ஹம்ப் போட்டு டாட்ஸ் வச்சிடலாம். அண்ட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே அதே மாதிரி லைன்ஸ் எல்லாம் போட்டு தின் லைன் அப்புறம் ரெண்டு திக் லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டதுக்கப்புறமா கிராஸ் செக் லைன்ஸ் நம்ம இப்போ போடுறோம். கிராஸ் கிராஸாக நம்ம லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்பின் போட்டு அதுக்கு சுற்றி நம்ம வந்து ஹம்ப் எல்லாம் போட்டுட்டு டாட்ஸ் வச்சிடலாம். ஸோ டாட்ஸ் வச்சோம்னா அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபிங்கர் அதாவது இன்னொரு 2 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா அந்த 2 ஃபிங்கர்ஸ்லேயுமே வந்து நம்ம இதே தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக்ஸ் லைன்ஸ் போட்டுக்கலாம்.
போட்டதுக்கப்புறமா கீழே இருக்க தின் லைனை வந்து கொஞ்சமாக திக் லைனாக மாற்றிட்டு இன்னொரு தின் லைன் போட்டு ஹம்ப் எல்லாம் போட்டுட்டதுக்கப்புறமா டாட்ஸ் வச்சிடலாம். கொஞ்சம் கேப் கீழே விட்டுட்டு இந்த ஃபிங்கர் வந்து குட்டி ஃபிங்கர் இல்லையா, ஸோ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ ஸ்பேஸில் என்ன டிசைன் போட முடியுமோ அதுதான் நம்ம போட முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம குட்டி குட்டியாக செக்ஸ் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம மற்ற ரெண்டு ஃபிங்கர்ஸில் வந்து ஹம்ப் போட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம ஹம்ப் போடலை, ஜஸ்ட் டாட் மட்டும்தான், ஸ்பின் போட்டு டாட் மட்டும் வச்சிட்டோம். அண்ட் இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த சென்டர் ஸ்பேஸை வந்து இந்த மாதிரி லைக் ஒரு ஜுவல்லரி டிசைன் மாதிரி நம்ம வந்து இதை இப்போது சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் டிசைனுக்கு போகலாம். தேர்ட் டிசைனும் வந்து ஈஸி தான். லைக் இதை இந்த டிசைன் நம்ம போடும்போது கையை வந்து நல்லா ஒட்டி ஒட்டி வச்சுக்கணும் சரிங்களா. ஃபிங்கர்ஸ் வந்து ஒட்டி இருந்தால் தான் இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். அது பார்க்குறப்போ நாலு ஃபிங்கர்ஸையுமே சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் வரும். ஸோ அதனால் இந்த டிசைன் போடும்போது கை எல்லாத்தையுமே ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு திக் லைன் அண்ட் அதுக்கு மேலேயும் கீழேயும் தின் லைன்ஸ் போட்டு ஹம்ப் வரைஞ்சிட்டு டாட்ஸ் வச்சுட்டதுக்கப்புறமா அந்த ஃபிங்கர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ராஸ் லைன்ஸ் போடுறோம். க்ராஸ் செக்ஸ் லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கிரிட் டிசைனில் கற்றுக்கிட்டோம் இல்லையா, இந்த மாதிரி டிசைன் நம்ம டாட் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸை வந்து நம்ம இந்த செக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம டாட் டாட்டாக வைக்கிறோம். ஃபோர் டாட்ஸ் வைக்கிறோம், எல்லா மீட் பண்ணுற இடத்துலையுமே வந்து நாலு நாலு டாட்ஸ் வச்சிடுறோம். ஸோ அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து மற்ற மூணு ஃபிங்கர்ஸுமே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் இதை வந்து கை இப்படி ஒட்டி வச்சு பண்ணுறப்போ லைக் ஒரே மாதிரியான டிசைனாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி மற்ற மூணு ஃபிங்கர்ஸ்லையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். லைக் செக்ஸ் எல்லாம் போட்டாச்சு, ஒரு திக் லைன் ரெண்டு தின் லைன் இருக்கணும், ஹம்ப்ஸ் போட்டு டாட் வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நடுவில் இருக்க அந்த செக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபோர் ஃபோர் டாட்ஸ் வச்சு அந்த செக்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் வந்து அடுத்த டூ ஃபிங்கர்ஸையுமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோர்த்து டிசைன் பார்க்கலாம். இந்த கையில் வந்து இந்த ஃபிங்கர்ஸில் வந்து நான் நாலு விரலையுமே வந்து வேறு வேறு டிசைன்ஸ் தான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹம்ப் எல்லாம் போட்டுக்கோங்க. என் நடுவில் இருந்து நம்ம எடுக்கிறப்போ லைக் அங்கே ஒரு ஃபோர் லீவ்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லீவ் போட்டு நம்ம இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறமா பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த ஃபில்லிங் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைன் வந்து பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணும்போது நம்ம டிசைனுக்குள்ளே வந்து கோன் போக்கக்கூடாது, டிசைனுக்கு வெளியே மட்டும்தான் வந்து கோன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டு அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு கீழேருந்து நம்ம ஒரு வெயின் எடுத்து அந்த வெயின்ஸில் நம்ம வந்து இப்போ லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டிசைன். ஏன் இப்போ நம்ம வந்து இன்னொரு டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த டிசைனும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரியே லைக் ரெண்டு தின் லைன் போட்டாச்சு, தின் லைனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பார்க்க ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். லைக் லீஃப் தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிசைன் கூட நம்ம மெஹந்தியில் கூட யூஸ் பண்ணலாம் நிறையா, லைக் நம்ம கையிலலாம் போடுறப்போ ஃபிங்கர்ஸில் மட்டும் இல்லாமல் கையில் போடும்போதுமே வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி ரெண்டு ஸ்பின் போட்டுக்கலாம், அந்த ஸ்பின் சுற்றி ஒரு ஹம்ப்பும் போட்டுக்கலாம், மேலே இருக்க ஸ்பேஸை வந்து இந்த மாதிரி செக்ஸ் போட்டுக்கலாம். செக்ஸ் போட்டதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக டாட்ஸ் எல்லாம் வச்சு அந்த செக்ஸை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து நம்ம இந்த மாதிரி லைக் கொஞ்சம் இழுத்து நம்ம ட்ராப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா, ஸோ அந்த ட்ராப்ஸ் தான் இப்போ நம்ம கீழே போட்டிருக்கோம் அந்த டிசைனில். இப்போ நம்ம தேர்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் கற்றுக்கிட்ட வெயின்ஸ் இருக்கு இல்லையா அந்த வெயின்ஸ் தான். ஸோ நம்ம மேலே போட்ட மாதிரியே இந்த டிசைனில் வந்து நம்ம இதே வந்து ஒரு ஃபோர் அஞ்சு விரலையுமே கூட நம்ம இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு இப்படி இதை கூட நம்ம வந்து டிசைன் ஆஃப் கையில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டிசைன் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து டிசைன் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த்து டிசைனில் வந்து மேலே நம்மளுடைய நெயில்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து நம்ம அழகாக வந்து ஒரு தின் லைனாலேயும் அப்புறம் இன்னொரு திக் லைனாலேயும் அதுக்கப்புறம் ஒரு தின் லைனாலேயும் அதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி குட்டியாக ஸ்பின் போட்டுட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா ஃப்ளார் மாடல், கொஞ்சம் டாட் வச்சு அதை மேலேயும் கீழே இப்படி இழுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி பிளாக் லைக் ஒரு தின்னான ஒரு லைன்ஸ் போட்டு அதுலேருந்து நம்ம கீழே வந்து ஒரு வெயின் எடுத்து அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ட்ராப்ஸ் டிசைன் போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிங்கர் டிசைன்ஸ். ஸோ ஃபிங்கர்ஸில் அதாவது விரல்களில் வந்து எப்படியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டிசைன்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதுவும் ஈஸியான டிசைன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இன்ஷால்லா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கும் நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.